மத்தேயு 5 அதிகாரம் 8 வாசிக்கிறோம், இதயத்தில் சுத்தம் கொண்டவர்கள் இறைவனை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து இன்றோ நாளையோ 4 வருடங்கள் கழித்தோ 40 வருடங்களுக்கோ எப்பொழுது வந்தாலும் அப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:14 வாசிக்கிற பரிசுத்தம் இல்லாமல் தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை தரிசிக்க முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிற நாம் எல்லாம் பரிசுத்தராவது கடவுளின் திருமலம். லேவியர் 19:1 வாசிக்கிற கடவுளாகிய நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அந்த பரிசுத்தமான வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமாய் இருப்பவர்கள் தான் கடவுளை பார்க்க முடியும். குறிப்பாக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது யாரெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை காண்பார்கள். இன்னொன்று பிரியமார்களே, 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம், யாரெல்லாம் ஆண்டவருக்குள் மரித்தார்களோ அவர்கள் எக்கான துணி சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து எதிர்கொண்டு போவார்கள். ஆண்டவருக்குள் மரித்தவர்களும் ஆண்டவருக்குள் வாழ்ந்தவரும் பரிசுத்தத்தை ஆடையா அணிந்தவரும் கடவுளை காண்பார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம், பரிசுத்தை ஆடையா அணிந்து கொள்வோம், பரிசுத்தில் நினைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.